ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் இந்த வீடியோவில் அடுத்த ஹெட் வந்து பிஸ்னஸ் இன்கம் நம்ம அதை லேட்டாக பார்ப்போம் இப்போ அதுக்கு அடுத்த ஹெட் இன்கம் ஃப்ரம் கேப்பிடல் கெயின் அந்த ஹெட்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அது முதல் கேபிட்டல் கெயின்னால் என்ன அப்புறம் எதெந்த எந்தெந்த கேசஸில் கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும் அதெல்லாம் நம்ம இந்த லெக்ஷ் இந்த லெசனில் பார்ப்போம் இந்த வீடியோவில் கேபிட்டல் அசட்னால் என்ன அப்புறம் டிரான்ஸ்ஃபர்னால் என்ன இது ரெண்டுக்கான மீனிங்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அச கேபிட்டல் அசட்டை டிஃபைன் பண்ணுற செக்ஷன் செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஃபோர்டீன் அடுத்து ட்ரான்ஸ்ஃபரை டிஃபைன் பண்ணுற செக்ஷன் செக்ஷன் டூ சப் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் இது ரெண்டு தான் கேபிட்டல் அசட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கான செக்ஷன் இப்போது ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசெட் பார்ப்போம் கேபிட்டல் அசட் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு ஏன் இந்த கேபிட்டல் அசெட்டுங்கிற டெஃபினேஷன் நம்ம பார்க்குறோன்னா நம்ம இந்த கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் கேபிட்டல் கேன ரைஸ் ஆகும் கேபிட்டல் அசெட்டில் சொல்லப்படுறத தவிர மீது எது எது மீது ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த கேஸில் அது கேன் அரைஸ் ஆகாது அதனால நம்ம கேபிடல் அசெட்னால் எதே எது கேபிடல் அசட் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போது கேபிட்டல் அஃபெட் டெஸ் டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ளூசிவ் டெஃபினிஷனுக்கு பதிலாக எக்ஸ்க்ளூசிவ் பார்த்துட்டோன்னா மித்த எல்லாமே இன்க்ளூடட் இதுக்கு மீனிங் என்னன்னா எதை எதெல்லாம் இன்க்ளூடட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க தேவையில்லை எதை எதாவது இன்க்ளூட் ஆகாதுங்கிறத பார்த்துருவோம் எதை இது இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா அந்த நம்ம ச எது ஆகாதோ அதை தவிர மீதி ஃபுல்லாக ஆகும்னு அர்த்தம் அதனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லலாம் எது எதெல்லாம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன் ட்ரேட் இன் ட்ரேட்னா ஒரு பொருளை விற்கிறதுக்காண்டியே வாங்கி வச்சிருந்தா அதுதான் ஸ்டாக் இன் ட்ரேட் அது கேபிட்டல் அசெட் டெஃபினேஷனுக்குள்ளே வராது அடுத்து மூவபுள் பெர்சனல் அசெட் லைக் கார் லேப்டாப் பெர்சனல் அசெட்டாக இருக்கணும் அந்த பெர்சனல் அசெட் மூவபுளாக இருக்கணும் இந்த ரெண்டு கேஸும் இருந்துச்சுன்னா அதான் மூவபுள் பெர்சனல் எஃபெக்ட்ஸ் அடுத்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டு ரூரல் தான் நல்லா நியாப்சிக்கோங்க அர்பன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து கேபிட்டல் அசெட் தான் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது அடுத்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டு பாண்டு வந்து கேபிடல் அசெட் கிடையாது நேஷனல் டிஃபென்ஸ் பாண்ட் அக்ரிகல்ச்சர் இது கேபிடல் அசெட் கிடையாது ஸ்பெஷல் டீரர் பாண்டு கேபிட்டல் அசெட் கிடையாது கோல்டு டெபாசிட் பாண்ட் கேபிடல் அசெட் கிடையாது டெபாசிட் சர்டிஃபிகேட் இஷ்யூடு அண்டர் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் இஷ்யூ பண்ணுற டெபாசிட் சர்டிஃபிகேட் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது ஸோ இப்போ நம்ம சொல்லப்பட்ட இந்த ஒன்று டூ த்ரீ ஃபோர் எயிட் இந்த எயிட் ஐட்டம்ஸ் தவிர மீது எல்லாமே கேபிட்டல் அசெட் தான் அந்த இதை தவிர மீது நம்ம எதை வந்து நம்ம சேல் பண்ணாலும் கேபிட்டல் கெயின் அரேஸ் ஆகும் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஷார்ட் டேம் லாங் டேம் ஷார்ட் டேர்ம்னா என்ன லாங் டேர்ம்னா என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசட் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னால் எதை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வித்தா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சேல் ஓகே விக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்குறது பேனா கொடுத்து பென்சில் வாங்கிறது இதான் எக்ஸ்சேஞ்ச் ரெலி இன்குவிஷ்மெண்ட் ஒன்று வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது அதுவும் வந்து எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் எக்ஸ்டிங்கூஸ்மெண்ட் ஆஃப் எனி ரைட் ஒரு ரைட் உங்களுக்கு இருக்குது அந்த ரைட்டை வந்து வேணான்னு சொல்லி நீங்கள் அட்டையாச்சு அந்த ரைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் கம்பல்சரி குவிஷன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பொருளை வந்து இங்கே பொருள் கிடையாது ஒரு இடம் உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் லேண்ட் இருக்குது அந்த லேண்டை கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு ஸ்கீம் காண்டி கம்பல்சரியாக வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணிடுறாங்க அந்த கேஸில் நீங்கள் நீங்கள் வாலண்டியராக விற்கலை ஆனால் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான் அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்ட்டு ஸ்டாக் இன் ட்ரேட் ஒரு கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணால் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான் அடுத்து பொசிஷன் ஆஃப் எனி இமூவபுள் ப்ராபர்ட்டி இன் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் பார்ட்டி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த கேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு இமூபிள் ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பொசிஷன் பண்ணோன்னா அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான் அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கம்பெனி ஏஓபி இதுலேருந்து ஏதாச்சும் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த கேஸில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஜீரோ கூப்பன் பாண்ட் வச்சு அதோடய மெச்சூரிட்டியில் நமக்கு பணம் கிடைக்கும் அந்த மெச்சூரிட்டியில் கிடைக்கிற பணமும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் தட்ஸ் ஆல் அதே மாதிரி மூணே மூணு ஐட்டம்ஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் அசட்டை கிஃப்டாக கொடுத்தா அது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அதே மாதிரி அந்த கேபிட்டல் அசட்டை வில்லா வில் அந்த உயிர் மூலமாக என்ன சொல்லுவாங்க ஃபாதர்லேருந்து அவங்களோட பையனுக்கு பையன்லேருந்து இருந்து அவங்களோட பையனுக்கு வந்து அந்த மாதிரி ஹையர் மூலம் ஹையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வில் அந்த வில் மூலமாக கிடைக்கிறதும் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது சாரி ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அடுத்து ஒரு ஹோல்டிங் கம்பெனிகிட்ட வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து ஹோலி ஓன்டு இந்தியன் சப்சிடரி கம்பெனிக்கு வந்து ஒரு பொருளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லை ஒரு அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த ஹோல்டிங் டு சப்சிடரி டிரான்ஸ்ஃபர் வந்து டிரான்ஸ்ஃபர் கிடையாது இந்த மூணு ஐட்டம் போட்டு டிரான்ஸ்ஃபர் கிடையாது ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்த்துட்டோம் கேபிட்டல் அசெட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன் பார்த்தோம் அதனால் நம்ம பார்த்த ஐட்டம்ஸ் தவிர மீது எல்லாமே வந்து நம்ம பார்த்து இந்த எட்டு ஐட்டம்ஸ் தவிர இது எல்லாமே கேபிடல் அசெட் தான் ஸோ அந்த கேபிட்டல் அசெட்டை நம்ம சேல் பண்ணோம்னா கேபிடல் கெயின் அரைஸ் ஆகும் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்கம் ஃப்ரம் கேபிடல் கெயினோட பேசிக்ஸ் அடுத்து ஷார்ட் டம் கேபிள் கெயின் லாங் டேர்ம் கேபிள் கெயின்னா என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்